கத்தாரில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 13ஆம் திகதி, 3ஆம் மாதம், 2021ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.97 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 51.23 புள்ளிகள். கத்தாரில் வைரஸ் பரிசோதனை செய்ய அங்கீகரிக்கப்பட்ட மையங்களின் பொதுப்பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் புதிதாக 38 தனியார் சுகாதார மையங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கத்தார் எகிப்து இடையே வான்வழி எல்லைகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. கத்தாரில் வெறும் விமானங்கள் வான்வழி எல்லையை எகிப்து நாடு இன்று முதல் மீண்டும் துறந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையான விமானங்கள் மீண்டும் தொடங்க அனுமதிக்கும் என்று விமான நிலைய தகவல் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியாவின் விமான விபத்து, கத்தார் அமீர் உட்படோர் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 211 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பின் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் முதல் விமானம் கத்தாரில் தரையிறங்கியது. இன்றைய கத்தாரின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள்: 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 214 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 228.50 ரியால், வெள்ளியின் பெறுமதி 2.98 ரியால். கத்தாரில் கைவிடப்பட்ட வாகனங்களை அகற்றும் பிரச்சாரம் தொடங்கிவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள கத்தார் விசா மையத்துக்கான நியமனங்கள் ஆரம்பம். உள்துறை அமைச்சகம் தனது கத்தார் விசா மையம் இலங்கையின் கொழும்பில் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்புக்கான கத்தார் விசா மையங்கள் பார்வையிட நியமன முன்பதிவுகளை இன்று திறக்கப்படும். மேலும் கிவிசி வலைத்தளம் மூலம் செய்ய முடியும். 2021 ஜனவரி 13ஆம் திகதி இன்று தொடக்கம் கியூவிசி வலைத்தளம் மூலம் மையத்தை பார்வையிட நியமன முன்பதிவு செய்யலாம். இந்த முடிவு கத்தார் விசா மையங்கள் வெளிநாடுகளில் மீண்டும் திறக்கும் கட்டமைப்புகள் வருகின்றது. கத்தார் சமீபத்தில் இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் விசா மையங்கள் திறந்தது. கத்தார் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான பயணத்தடை காரணமாக 4 வருடங்கள் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்றினை நெகிழ வைத்த தருணம் இது. வளைகுடா நாடுகளில் வைரஸ் காரணமாக இதுவரை 89 இலங்கையர்கள் மரணித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரியாத்துக்கும் தோஹாவுக்கும் இடையிலான விமானங்கள் இன்று தொடக்கம் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து முதல் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் தோஹாவின் ஹமஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கியிருக்கின்றது. அவர்களுக்கு அமோக வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு செல்வதற்கு முன் அனுமதி தேவை. இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் இலங்கை வரும் அனைத்து இலங்கை மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்குமான பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளனர். இலங்கைக்குள் நுழைய அனைத்து பயணிகளும் வெளியுறவு அமைச்சகம் அல்லது அந்தந்த நாடுகளுக்கான இலங்கை காரியாலயத்தின் முன் ஒப்புதல் பெற வேண்டும். நன்றி. மீண்டும் இன்னமொரு கத்தார் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ்.